டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ராஜபாளையத்துக்கு தாங்க வந்திருக்கேன். இங்க எதுக்காக வந்திருக்கேன்னா, ஒரு ஷூட்காக வந்திருந்தேன். ஸோ ராஜபாளையம்னு சொன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியுது பாத்தீங்கன்னா, ராஜபாளையம் டாக்ஸ் தான். ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பிரீடு. ஸோ அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ராஜா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு போருக்காக அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க ராஜபாளையம். இப்போ கூட பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா போலீஸ்ல மிலிட்டரி எல்லாமே பாத்தீங்கன்னா ராஜபாளையம் டாக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கோஆபரேட்டிவ் கனல் பத்தி கேட்டிருந்தேன். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி பீடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம உள்ள போய் டேரக்டர் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா இதுலயே இருக்கு. லொகேஷன் பார்த்து ஆட்டோ கரெக்டர் காமிச்சு அவரே டேரக்டர் அந்த இடத்துக்கு கூட்டு வந்து விட்டாரு. ஸோ அண்ணா கால் பண்ணிட்டு நம்ம பேசி கெனல் பத்தி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் எல்லாமே. ஸோ நம்ம கெனலுக்குள்ள வந்துட்டோம். ஸோ லொகேஷன் ஆட்டோ கரெக்டர் கேட்டோம், கூகுளே நம்பர் இருந்துச்சு, கால் பண்ணி வந்துட்டோம். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, உங்க பேரு நம்மளோட கெனல் பத்தி சொல்லிடுறீங்களா? என் பேரு விஜயகுமரன், கோஆபரேட்டிவ் கெனல்ஸ். நம்ம கெனல் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ராஜபாளையத்துல லொகேட் ஆயிருக்கு. கரெக்டா ராஜபாளையத்துல லொகேட் ஆயிருக்கு. சரிங்க. ராஜபாளையம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிட் ஆஃப் தமிழ்நாட்டுல இருக்கு. நம்ம கன்னியாகுமரி போகணும்னு நினைக்கிறவங்க, தூத்துக்குடி, மதுரை, குற்றாலம், சிவகாசிக்கு பட்டாசு வாங்க போகணும், யாருனாலும் நம்ம ஊருக்கு டச் பண்ணாமல் போக முடியாது, தாண்டி தான் போகணும். ஸோ வந்து டாக் வாங்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்து வாங்க, நிறைய சஜஷன் கொடுப்போம். டாகும் வந்து நிறையா இருக்குது, 150 நாய்கள் கிட்ட வச்சிருக்கிறோம். சரி. ஸோ வந்து பார்த்தா நிறைய பேருக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். வாங்கலனாலும் பிரச்சனை இல்லை, வந்து பார்த்துட்டு போகலாம். 24 hours எப்போனாலும் வரலாம், ஓப்பனில் தான் இருக்கும். கண்டிப்பாக வரும்போது கால் பண்ணு, லேட் நைட்டாக வரதா இருந்தால் என்கிட்ட கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாராக இருப்போம். ஸோ நம்ம என்னென்ன பிரீடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம கிணல்ல? ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை, கன்னி. கன்னி சிப்பிப்பாறை பார்த்தீங்கன்னா ஒரே பிரீடு தான். இந்த மாதிரி பிரீட்ஸ் வந்து நம்ம முழுக்க முழுக்க நாட்டு இனங்கள் நேட்டிவ் பிரீட்ஸ் மட்டும் தான், ரெகக்னைஸ் ஆன பிரீட் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ராஜபாளையம்னு சொன்னாலே ஊர் பேர் யாரும் சொல்றது இல்லை. ராஜபாளைய பிரீடு, ராஜபாளைய டாக்ஸ் பத்தி தான் சொல்றாங்க. ஸோ இதோட ஆரிஜின் எப்படி, இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம முன்னாடி? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து அந்த காலத்தில் உள்ள மன்னர்கள் வந்து, சரிங்க, இதை வந்து போர் படையில யூஸ் பண்ண நாய்கள்ங்க. இதை வந்து ராஜாக்கள் வந்து அவங்களோட காவலுக்கு செக்யூரிட்டிக்காண்டி யூஸ் பண்ண நாய்கள். நாய்கள் படையில வந்து இந்த மாதிரி பிரீட்ஸ் வந்து நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் வந்து பங்கேற்றதுல நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்குது. சரிங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ உள்ள அது அந்த பிரீட் கேரக்டர் வந்து ஜீன்லேயே அந்த இது இருந்தனால, ஓகே, நம்ம ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கிறனால, நம்ம ராஜபாளையம் நாய்ங்கிறது ஒரு ராஜா யூஸ் பண்ண நாய்னால கண்டிப்பாக அதை வந்து ராஜபாளையம் சொல்லி ஒரு ப்ரிஃபரபிள் வந்து ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க. நம்ம தாட் எல்லாருக்கும் வந்து ஒப்புக்கொண்டுட்டு போகிறோம். ஸோ வந்து நம்ம கண்ணால் பார்க்கல, காதால் கேட்டது மட்டும்தான். கண்டிப்பாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த பிரீடு இப்போ பப்பீஸ் எல்லாமே நம்ம என்ன ரேஞ்சிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட ஸ்டார்டிங்னா? 8000 ரூபாயில் இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ராஜபாளையம் வந்து 8000 ரூபாயில் இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. நம்மகிட்ட உயிர் உள்ள பொருளுக்கு விலை நிர்ணயம் கிடையாதுங்க. கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி தான், என்ன குவாலிட்டியில் இருக்கோ அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து விலை வந்து நிர்ணயிக்கப்படும். சரிங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க 500 ரூபாய்க்கும் கூட ராஜபாளையம் கிடைக்குன்னு சொல்லி, அது எப்படி உண்மையாங்களா? கண்டிப்பாங்க. காது கேட்காத குட்டிகள் இந்த மாதிரி வந்து இம்ப்ரீட்னஸ், இதில் வந்து நிறைய இம்ப்ரீட்னஸ் ஆல்பினோ டாக். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆ, பியூர் நல்ல ஒயிட்டாக பால். இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாக்ஸ் வந்து இவ்வளோ ஒயிட்டாக இருக்காதுங்க. சரிங்க. ராயல் கலர் வேணும் அப்படின்னு நினச்சி இதை வந்து லைட் ஷாண்டில் இந்த மாதிரி செந்தால மான்புள்ளி இந்த மாதிரி இருந்த கலரை பியூர் ஒயிட்டாக ராயல் கலராக கொண்டு வந்துட்டோம் நம்ம இப்போ பிரீடர்ஸ். பழைய பிரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு ஷேடு இருக்கும், கலர் டிஃப்ரென்ஷியேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஷியேட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஆல்பினோ அதாவது பியூர் ஒயிட் நம்ம உடச்சி உடச்சி கொண்டு வந்தனால நிறைய பிரீடர்ஸ் வந்து ஒரே லைனேஜ்லேயும் இம்ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க. அதாவது தாய், ஒரே தாயில் உள்ள குட்டிக்கும் சேர்ந்து இம்ப்ரீட் பண்ணனால ஆல்பினோட தன்மை வந்து கூடி போயிருது. கண்டிப்பாக. அதோட நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. அதோட குன்னிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்களில் எப்படி ஆல்பினோ இருக்குது குறைபாடு, அந்த மாதிரி வந்து நிறைய உள்ள அந்த ஆல்பினோல நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்கு. அதனால பியூர் ஒயிட்டாக வந்தனால இதோட காது கேட்குற தன்மைகள் தான் குறையுது. கண் பார்வை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, காது கேட்குற தன்மைகள்ல வந்து ரொம்ப குறையுது. சரிங்க. கண் பார்வை ரெண்டாவது வந்து அஃபெக்ட் ஆகுது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஸோ வந்து ஒரு நல்ல பிரீடரை செலக்ட் பண்ணி போனாங்கன்னா இப்போ உள்ள காலத்தில் நல்ல பிரீடர்
ஏமாற்றத்தை செலக்ட் பண்ணி போனாங்கன்னா அந்த ஏமாற்றங்கள்லேருந்து தவிர்த்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த ₹500 குட்டிங்கிறது வந்து நம்ம இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துடலாங்களா? ₹500 குட்டி வந்து இந்த மாதிரி காது குறைபாடு உள்ளது, இந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்க, நல்லா வளர்க்குறவங்க, அதாவது ரோடு சைடு இல்லாதவங்க, ரோட் சைடு இருக்கிறவங்க நாய் வளர்த்தாங்கன்னா வண்டியில் எதுவும் அடிபட்டுறக்கூடாது. ஸோ அதெல்லாம் பார்த்து ₹500 இப்போ நீங்கள் உடனே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே நான் கொடுக்க மாட்டேன். நம்ம அவங்க யார் ஃபஸ்ட்டு, அவங்க எதுக்காண்டி கேட்குறாங்க, நம்மகிட்ட ₹500 வாங்கி அதை வந்து ₹10,000 விற்கிறது கேட்குறாங்களா, அவங்க மீடியேட்டரா, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டுங்களா, நீங்கள் ₹500 நாய் 5 மாதம் கேட்டு தான், நான் 6ஆம் மாதம் தான் நான் குட்டி கொடுப்பேன். கண்டிப்பாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்து கொடுக்கணும். ஏன்னா உயிருள்ள பொருள் நம்ம ₹500 கிடைக்குதுன்னு சொல்லி கொடுக்குறது இல்லை, ஃப்ரீயாக கூட கொடுத்துடலாம். ₹500 கொடுத்து வாங்கினா தான் அதையாவது நல்லா பார்ப்பாங்க, பார்த்துப்பாங்க. ஃப்ரீயாக கொடுத்தா அதோட இது தெரியாது அவங்களுக்கு. ஸோ வந்து எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு ₹500 கொடுத்து வாங்குறதுக்காண்டி தான் நம்ம ₹500 முதல் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது ஓனருக்குலாம் எப்படி பதில் அடாப்ட் ஆகும், இது எந்த அளவுக்கு ராயலாக இருக்குன்னு சொன்னீங்க, எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல எவ்வளவு செலவு வைக்கும், அதை பத்தி சொல்லிடுறீங்களா கொஞ்சம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஓனருக்கு எந்த அளவுக்கு அடாப்டிவா இருக்கும்னா, இப்ப உங்களை ஒருத்தன் கை ஓங்குறாங்கன்னா இது வந்து முன்னாடி போய் நிக்கும், அவங்களை கை உங்க விடாது, விடாது. அவங்கள வந்து பார்க்கும், இவர் வந்து இதைதான் செய்ய போறாங்க அடுத்துங்கிறத அதை நாய் புரிஞ்சுக்கிடும். உங்ககிட்ட இன்னொருத்தங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்ககிட்ட எப்படி பேசுறாங்கிறத மட்டும்தான் இதை அப்சர்வ் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து அறிவான நாய், நாலேஜ் இருக்கும். ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராயல், அந்த லுக் வைஸ் பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ராயல்ட்டியில நாட்டு நாயிலே ஒரு அழகான நாய், அதாவது ரோல்ஸ் ராய்ஸ். நம்ம இந்தியாவில் ரோல்ஸ் ராய்ஸ் தயாரிச்சா எப்படி இருக்குமோ அந்த ரோல்ஸ் ராய்ஸ் தான் நம்ம நாட்டு ராஜபாளைய நாய். அந்த அளவுக்கு வந்து ஒரு ராயலான நாய். இப்ப பாத்தீங்களா, அங்க ஒருத்தர் வந்து அப்படியே அவரை பாருங்க, அங்க காமிக்கிறேன், அங்க ஒருத்தர் நிக்காரா, அவரை பார்த்துட்டு இங்க இப்ப நாய் வந்து குலைக்குது பாத்தீங்களா. நம்ம அந்த மாதிரி வந்து ரொம்ப அறிவா இருக்கும், ரொம்ப வந்து நம்ம காம்பவுண்டுக்கு அந்த சைடு இருந்து ஒருத்தங்க பாக்குறாங்களோ வைக்கிறாங்களோ, தேவையில்லாதவங்க உள்ள வந்து யாருமே அலோவ் பண்ணாது, அலோவ் பண்ணாது. ஆமா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து பிரெயின்ஃபுல்லா இருக்கும். லுக் வைஸும் நம்ம சொன்ன மாதிரி ராயலா இருக்கும், ராயல் லுக்ல இருக்கும். வீட்டுல இருக்கவங்க லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நேர்ல வந்து பாக்குறவங்க ஃபேமிலியோட வந்துட்டாங்க, குழந்தையோட வந்துட்டாங்கன்னா கண்ணி சிப்பி பாரா வந்து வாங்கணும்னு நினைச்சு வந்தாங்கன்னா இந்த டாக பார்த்தாங்கன்னா இந்த டாக போக மாட்டாங்க, போக மாட்டாங்க. அழகா அழகா இருக்கும். சோ புது புதுசா வாங்குறவங்க ஒரு மேல் வாங்குறது பெஸ்டா ஃபீமேல் வாங்குறது பெஸ்டா? நிறைய பேர் கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருப்பாங்க. மேலோட இப்போ ₹8,000 ஃபீமேல் கொடுக்கனா அந்த ₹8,000 உள்ள குவாலிட்டிக்கு வந்து மேல் வராது, ₹12,000 வரும். ஃபீமேல் தான் எப்பவுமே ரேட் கம்மியா வரும் மேலோட. நம்ம இருந்தாலும் நம்ம நிறைய பேருக்கு வந்து மேல் பிரெஃபரன்ஸ் வந்து எடுத்தோன்னே எனக்கு மேல் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சஜஷன் கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் ஃபீமேல் எடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா மேல் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து நம்ம மனுஷங்களுக்கு என்ன தேவைகள், உயிரினங்கள், எல்லா உயிரினங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுகளுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த செக்ஸுவலி சரி எந்த தேவைகள் வெளியில போய் சுத்தி பார்க்கணும் அந்த மாதிரி தேவைகள் நிறையா இருக்கும். பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஆம்பளை பையன் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, கண்டிப்பா. ஸோ அது மாதிரி தான் நாய்கள்லயும் சரி. காலமாட்டுல பாருங்க, காலமாட்டுக்கும் பசுமாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பா, சரிங்களா? காலமாடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாடு வந்து சென சேர்க்கிறாங்கன்னா மேட் பண்றாங்கன்னா ரெண்டாவது நாள் இன்னொரு நாள் சென சேர்க்கும், சென சேர்க்கலன்னா அந்த மாடு வந்து முறம் பிடிக்கும், முறம் அடம் பிடிக்கும். அந்த மாதிரி நாய்கள்லயும் ஒவ்வொரு நாய்கள்ல மேல் டாக் ஒவ்வொரு லைன் நல்ல வீரியமான நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா முறம் பிடிக்கும். அது வந்து சில பேர் வந்து பரவாயில்ல நான் அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிறேன், என் வீட்டுல வந்து இவ்வளவு 10 அடி சுவர் இருக்கு, நாய் எங்கேயுமே வெளியே ஓடாம நான் ஆண் நாய் வளர்த்துருவேன் அப்படின்னாங்க ஊழ ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்க எதை ஸ்டாப் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அடுத்த ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இதே இது ஃபீமேல் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்து ஹீட்டுக்கு வரும். நல்ல ஒரு டாக்னா வருஷத்துக்கு ஒருக்கா வரும். பிரீடிங் டாக் அப்படின்னா உங்களுக்கு 8 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா வரும். ஸோ அந்த மாதிரி டாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் 10 நாள் மட்டும் தான் வந்து ப்ளீடிங் வரும். நிறைய பேருக்கு வந்து மாசம் மாசம் ப்ளீடிங் வரும் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து டவுட் இருக்கு ஃபீமேல் டாக்ஸ்ல. வந்துச்சுன்னா ஒரு 10 நாள் வருங்க, வருஷத்துல 2 வாட்டி வரலாம், வருஷத்துல ஒருக்கா வரும். அதை வந்து நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணி நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊழ விடுறது அந்த இதெல்லாம் வந்து ஃபீமேல இருக்காது, ஆனா மேல அப்படி கிடையாதுங்க. ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு இது ஆரம்பிக்குதுன்னா அந்த ஸ்டேஜ் தாட் வரும்போதுலாம் கத்திட்டே தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ ஒரு நாய் இப்போ நாங்கள் நாய் பண்ண இங்கே 150 நாய் 200 நாய் வச்சிருக்கோம்னா நாங்கள் வந்து அதை மேட் பண்ணி வேற ஏதாவது டாக்ல மேட் பண்ணி நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம். நீங்கள் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை தனியாக வீட்டு பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அதை அடாப்ட். ஸோ நம்ம சஜஷன் யாராக இருந்தாலும் ஃபீமேல் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றோம், ரெண்டாவது அவங்க விருப்பம் மேல் ஃபீமேல் வாங்குறது வந்து அவங்க விருப்பம். காசு அதிகமாக போட்டு தானே மேல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேல் வாங்கிக்கலாம், நான் எனக்கு லாபம் தான், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்பார்ட்மெண்ட்னு சொன்னீங்க, இது சில பேர் வில்லேஜில் இருந்துட்டு வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் சிட்டிக்குள்ளே இருப்பாங்க, சில பேர் அப்பார்ட்மெண்ட்லேயும் இருப்பாங்க, தனி வில்லாவும் வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் வளர்த்தலாங்களா? இப்போ வேறு யார் வந்தாலும் வெளியே இருக்கவங்க உள்ளே வந்து அடாப்ட் பண்ண விடாது. நம்மளுக்கு தெரியாதவங்களை வந்து ராகு கோம்பையான் ராஜபாளையம் அடாப்ட் பண்ணவே விடாது. ஸோ அதுக்கேற்ற
மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள தான் வச்சு வளர்க்கணும்னு கேட்டா கண்டிப்பா இந்த ரெண்டு பிரீடும் காம்பாக்டான பிரீட் வளர்த்துக்கலாம். கண்டிப்பா வளர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஈவினிங் இல்ல மார்னிங் நம்ம ஃப்ரீயா இருக்க டைம் 1 hour வந்து அவங்களை வெளியே கூட்டிட்டு வரணும் சரிங்களா. இப்ப காம்பவுண்டுக்கு அந்த சைடு யாராவது போச்சுன்னு வச்சுங்க, இந்த டாக் வந்து விடாது. இப்ப பாருங்க அதே பாத்துட்டு இருக்கோம் வந்து என்னதான் நடக்குன்னு சொல்லி நோட் பண்ணிட்டே இருக்கும். சோ வந்து அது வந்து எல்லாமே கூர்மையா பாத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அது லுக் வைஸே சரி, அது உட்கார்ந்து இருக்கிறது நிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும், ஒரு ராஜா தோரணையில இருக்கும். சோ வந்து நம்ம டாகுக்கு ராஜபாளையம் பேர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெருமை. ஆனா இப்ப கோம்பையோட பப்பிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஐடென்டிபிகேஷன் இருக்கும், அது ஒரிஜினலா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது எப்படிங்க கோம்பையில நம்ம செலக்ட் பண்ணணும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா செவல கருவாயா இருந்தாலே நம்ம வந்து கோம்பை நிறைய ப்ரிஃபர் பண்ணிடுறோம். சரி, சோ இதுல வந்து ஸ்டாண்டர்டான கலர் மார்க்கிங்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஸ்டாண்டர்டான கலர் மார்க்கிங்ஸ் பாத்தீங்கன்னா ரத்த செவல கருவாயில கேட்பாங்க. சரிங்க, ஓகேங்களா. இந்த ரெண்டு பப்பியும் கம்பேர் பண்ணும் போது கலர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா, இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இது கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கு. ரெண்டுமே ஒரே பேரன்ல உள்ளதுதான். ஓகேங்களா, இதுல வந்து ஸ்டாண்டர்ட் நம்ம எப்படி ப்ரிஃபர் பண்றோம்னா இதோட ரெண்டோட நெயில்ஸ் பாருங்க. சோ இது ரெண்டோட நெயிலுமே பாத்தீங்கன்னா இது பிளாக்ல இருக்கு, ஓகேங்களா. இது வந்து ஒயிட்ல இருக்குது ரெண்டுமே. ஒரு ஒயிட்ல இருக்குங்களா? ஒயிட்ல இருக்கு. ஒயிட்ல லைட்டா ஒரு நெயில் வந்து பிளாக்ல இருக்கு, ஓகேங்களா. சோ வந்து இது வந்து ஒரிஜினல் கிடையாதுன்னு இல்ல, அன்ஸ்டாண்டர்ட். அன்ஸ்டாண்டர்ட், ஓகே, ஓகேங்களா. இது வந்து ஸ்டாண்டர்டான பப்பி. அதே மாதிரி ஹெட் பாத்தீங்களா, ரவுண்டா இந்த சப்பியா இருக்கு, இந்த இடத்துல பாக்ஸ் டைப்ல இருக்கா? ஆமா, இந்த இடம் இருக்கு, இந்த இடம் இந்த பாத்தீங்களா, பாக்ஸ் டைப்ல இருக்கும், ஹெட் ரவுண்டா இருக்கும். சரிங்க, அது மாதிரி பாஸ் இன்சைடு பாஸ் பாருங்க, ஓகே, உள்ள பாஸ்க்கு உள்ள பாருங்க பிளாக்கிஷா இருக்கு. ஆமாங்க, இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, அது மாதிரி பேக் சைடுல பாருங்க, இந்த இடத்துல ஃபுல்லாமே பிளாக்கா இருக்கு, பிளாக்கிஷா இருக்கும். ஓகே, இது வந்து பப்பீஸ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது, ஸ்டாண்டர்டான பப்பீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. சரிங்க, இது வந்து ஒரிஜினல் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது, இது ஒரிஜினல் தான், பட் வந்து ஸ்டாண்டர்ட் மட்டும் மாறி இருக்கு. ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், அது இப்போ சால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. சோ ஓகேங்களா, அப்புறம் வந்து ஒரிஜினல் கோம்பை எப்படி வந்து நம்ம பார்த்து எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பிரீடரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். சரிங்க, செலக்ட் பண்ணி அவங்க எத்தனை ஜென்ரேஷன் எடுத்திருக்காங்க, 3 generation 4 generation எடுத்திருக்காங்களா, அந்த டாகோட ஃபாதர் மதர் எல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து பப்பீஸ் எடுக்கணும், செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். பட் நம்ம கிட்ட வந்து நம்ம பெஸ்ட்டா செலக்ட் பண்ணி கொடுத்துருவீங்க நமக்கு எப்படி கேக்குறாங்களோ, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க தேவையை பொறுத்து நம்ம கொடுத்துருவோம், அதுக்கேத்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன பிரீடு பாக்குறோங்க? கோம்பை, கோம்பையில வந்து செவல கருவாய் அந்த கலர் மட்டும் பாக்குறோம். சரிங்க, ஒவ்வொரு பிரீடோட கேரக்டர் ஒவ்வொரு டாகையும் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. சோ கோம்பை பொறுத்த வரைக்கும் இதோட ஆர்ஜின் ஆர்ஜின் வந்து நம்ம மலையடி வாரத்துல இருக்கிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் இந்த கோம்பை தான். ஆக்சுவலா அதே வந்து பாத்தீங்கன்னா கோம்பை மலையடி வாரத்தையும் நம்ம கோம்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். கோம்பைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, சோ அந்த இடத்த இது கொண்டு ஆர்ஜினா இருக்குது. ஓகே, சோ இந்த கோம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்த உடனே இது கிட்ட வரவே விட மாட்டேங்குது, கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு. அது எப்படி, இது ஓனர் ஃபேமிலி மட்டும் தான் அட்டாச் ஆகுங்களா இல்ல எப்படி? ஆமா, இது வந்து ஒன் மேன் டாக், அதாவது வந்து ராஜபாளையம் மாதிரி இது ஒன் மேன் டாக். ஓனர் கிட்ட ரொம்ப அடாப்டிவா இருக்கும், ஸ்ட்ரேஞ்சர் அதாவது அது பழகாதவங்க கிட்ட, தெரியாதவங்க கிட்ட வந்துச்சுன்னா, தெரியாதவங்க கிட்ட வந்து அது ரொம்ப வந்து அக்ரெசிவா இருக்கும். அது நம்ம வளர்க்குற விதத்திலயும் வந்து சேஞ்சஸ் இருக்கும், அதோட பிளட் லைனேஜ் கேரக்டர் வைஸ் வந்து ஏத்து வரவங்கட்டையும் வந்து நம்ம குணங்களை வந்து மாற்றி அமைக்கலாம். சோ கோம்பை பொறுத்த வரைக்கும் சைஸ் இவ்வளவுதான் வளரும், அந்த மாதிரி காம்பாக்டான பிரீடு தான் கோம்பைங்கிறது, வந்து ரொம்ப காம்பாக்டான பிரீடு தான். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 22-23 inch மேக்ஸிமம் ஹைட்டே மேல் டாக் வரும். கிராமத்துக்குள்ள இருப்பாங்க ஒரு சில பேர், ஒரு சில பேர் டவுன்குள்ள இருப்பாங்க. இந்த கோம்பை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் எப்படி, எங்க எங்கெல்லாம் வளர்த்தலாம்? இது அபார்ட்மெண்ட்ல வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரீட் ப்ரிஃபர் பண்ணலாம். சின்ன இடமா இருக்கு எனக்கு, ரொம்ப நார்மலா இடமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரீட் ப்ரிஃபர் பண்ணலாம். தோட்டத்திலயும் எனக்கு வேணும், இடம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இந்த பிரீட ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது எந்த ஆல்ரவுண்டர் இவர் வந்து எல்லா பக்கம் அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ நான் சுத்தமான நாட்டு இன நாய், நம்ம தமிழ் நாட்டு நாய்ங்கிறது கோம்ப நாய். இதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரெகுலரா கொடுக்குற ஃபுட் அந்த மாதிரி அந்த இது மட்டும் போதும். நம்ம என்னதான் நம்ம வந்து நாட்டு நாய் வளர்க்குறோமோ அதுக்கேற்ற மெயின்டெனன்ஸ் வந்து மெடிக்கல் இஷ்யூ அந்த வேக்சினேஷன் அண்ட் வந்து ஃபுட்டு வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் மற்ற பிரீடை இங்கிலீஷ் பிரீடு கம்பேர் பண்ணும்போது இது தன்னைத்தானே வந்து அதை சர்வைல் பண்ணிக்கணும். நம்ம ஃபுட்டு வந்து ஒருவேளை இன்னைக்கு வந்து வரும் லேட்டாக வரும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக ஃபுட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இது சர்வே ஆகிக்கணும். ஒருவேளை வந்து அது நல்ல குளிரான இடமா இருக்குது அப்படின்னா வெயிலில் போய் தான் இருக்கணும்னு நினச்சா அது வந்து அது தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து நம்ம இங்கிலீஷ் பிரீடை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், இது அப்படி இருக்காது. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இருப்பாங்க, இந்த நேட்டிவ் பிரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அது உள்ளது. ஸோ இந்த நேட்டிவ் பிரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் மெயின்டைன் பண்ணால் இது ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு எவ்வளோ ஆகும்? இப்போ நம்ம பிப்பார கோம்பை ராஜபாளையம் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். எவ்வளோ? ஒரு 1000-1500 1000 rupees தான் வரும், 1000 rupees தான் வரும், 1000-1500 தான் வரும். நம்ம இங்கிலீஷ் பீரியட் தான் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப அதிகமாக வரும். அது வந்து செலவழிக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு மாதத்துக்கு 10,000
மாதத்துலேருந்து 100,000 ரூபா வரை செலவழிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் நாட்டு நாயிலையும் செலவழிக்கிறவங்க இருக்காங்க. அது வந்து குறிப்பிட்டமாக நாய் டாக் வந்து நல்லா சைஸாக கொண்டு வரணும், ஷோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து நம்ம ராஜபாளையம் டாக் இந்த கன்னிசிப்பாறையெல்லாம் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலாம். பண்ணாங்கன்னா அதுக்குள்ள ரிசல்ட் இருக்கும். கோம்பையோட பப்பி எல்லாம் என்ன விலையிலேருந்து பார்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க? கோம்பை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரேட் டிஃபர் பண்ணுறோங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க டைகர் பார்த்தீங்கன்னா இதோட முகம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மாஸ்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அதோட நெயில் சமைப்பு செஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். அக்ரஷனும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பட் இது எப்படின்னா இதோட அக்ரஷனு டேஞ்சர் இவங்க அக்ரஷனு இதோட பிளாக் மாஸ்க்கு சைஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், ரொம்ப ஒரு அக்ரெசிவாக இருக்கும், டெம்பர்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட பப்பீஸ்லாம் ரேட் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கும். ஸோ 5,000 நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். 5,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் ப்ரைஸ் வர குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. ஓகே, நிர்ணயமற்றது. அதாவது நான் உயிருள்ள பொருளுக்கு நம்மகிட்ட நிர்ணயம் கிடையாது. 5,000 ஆரம்பத்தில் அதோட அக்ரஷன் டெம்பர்மெண்ட்டை பொறுத்து ரேட் டிஃபர் ஆகுது. இதெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணணும், ஓனர் சொல்றது எப்படி ஒபே பண்ணணும், இதெல்லாம் குட்டியிலேருந்து நம்ம அலாப் பண்ணி வளர்க்குறது பொறுத்து தான் இருக்கு. நம்ம குட்டியிலேருந்து அதுக்கிட்ட எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஓனர் நம்ம ஓனராக அதுக்கு வந்து என்னமா கொடுக்குறோம், ஓனரை விட அது கூட ஒரு நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பராக அதுக்கிட்ட வந்து பழக ஆரம்பிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து நம்மக்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். பேர் டேஞ்சரு, டைகரு, பிளாக்கி டேஞ்சரு, அப்புறம் முன்னாடி அவர் பேர் வந்து விரும்பன். விரும்பன், ஆமாம், அவர் வந்து விரும்புத்தனமாக இருப்பார் எப்போவுமே. ஹெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராட் ஹெட்டாக இருக்கும். அவர் பேர் விரும்பன், டேஞ்சர், டைகர், பிளாக்கி, இந்த மாதிரி ஒரு 4-5 டாக் மேல் டாக் வச்சிருக்கிறோம் கோம்பையில். ஆமாம், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 ஃபீமேல் இருக்கு. ஆமாம், திருட்டு நடக்கிற இடத்துல இருக்காதுங்களா? நம்ம வெளியில இருந்து நம்ம கேமரால இருந்து நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருப்பாங்க. தோட்டத்துல வீட்டுல இருந்து கேமரால ஓகே எல்லாம் இருக்காங்க, என்னதான் பார்த்தாலும் எடுத்துட்டு போறது நம்ம தடுக்க முடியாது, கண்டிப்பா பார்த்துட்டே தான் இருக்க முடியும். சோ இந்த மாதிரி டாக்ஸ் ஒரு நாள் எல்லாம் இருந்துச்சுன்னா தோட்டத்துக்கு அது வேலை அது தன்னாலே செஞ்சு கண்டிப்பா. சோ வந்து நம்ம ஒரு என்ன டாகா இருந்தாலும் நம்ம வளர்க்குற விதத்துல அதை வளர்த்தா நம்ம கிட்டயும் சரி ஸ்ட்ரேஞ்சர் கிட்டயும் அது பழகிற விதம் நம்ம நம்மளையும் பாத்துக்கும், நம்ம வீட்டுல இருக்கிறத வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாத்துக்கும். கண்டிப்பா அது நம்ம நாட்டு நாய்களும் வேலையே அதான் கண்டிப்பா. இப்ப பாக்குறது கன்னியோட பப்பீஸ்ங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பில்லாவோட குட்டிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா புல்லட்டோட குட்டிங்க. நம்ம வீடியோல பாத்திருந்தோம்ல அதோட குட்டிங்க, பில்லாவோட குட்டி பாத்தீங்கன்னா அதோட வைஃப் இருந்தா இருக்காங்க. புல்லட்டோட வைஃப் வந்து இதுங்க. அதோட பப்பீஸ் பாத்தீங்களா புல்லட் மாதிரியே இருக்கும் கலர். அது பாத்தீங்களா இன்னும் வந்து கலர் மாறும், இது வந்து கலர் மாறும். இது பில்லாவோட குட்டிங்க, இது இதோட பிளாக் அண்ட் டேனா இருக்கு பாத்தீங்களா. ஆமா, இது வந்து கலர் இனிமேல் மாறி புல்ல கண்ணியா வரும். இது புல்ல கண்ணி. ஆமா, இதோட குவாலிட்டி பாத்தீங்களா நல்லா ஹெவி சைஸான குவாலிட்டி. 32 days ஆகுது குட்டி. 32 days ஆச்சு. ஆமா, 32 days ஆகுது. நல்லா ஹெவியா இருக்கு. ஆமா, நல்லா ஹெவி போனா வருங்க. சரிங்களா, இவங்க வந்து புல்லட்டோட குட்டிங்க கரம்பா. இது நம்ம அடுத்து வந்து ஆவரேஜ் குவாலிட்டியும் பார்ப்போங்க. சரிங்களா, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இதெல்லாமே ஹெவி குவாலிட்டி தான். ஆமாம், ரெண்டு பேரன்ல உள்ள பப்பி இது. சரிங்க, இது வந்து பில்லாவோட கன்னி, இந்த கன்னியோட குட்டி, இது வந்து அந்த சிப்பிப்பாறையில் உள்ள குட்டி. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை பப்பீஸில் வந்து குவாலிட்டி டிஃபரன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆமாம், அதில் வந்து குவாலிட்டி டிஃபரன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸாக இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் பாருங்க. ஆனால் இது ஒரிஜினல் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் சைஸ் ரொம்ப கம்மியா வரும். கன்னி நாய் பிறந்த குட்டி தான், மாலை இழுத்து பாருங்க கட்டுக்கட்டா இருக்குதா. ஆனா அதுக்கும் பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா தான் இருக்கும். பட் ரெண்டுமே ஒரிஜினல் தான். சைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஆவரேஜா இருக்கும். இதுதான் அந்த டிஃபரன்ஸ் பிரைஸ். இதுதான் வந்து அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ். குவாலிட்டி வந்து டிஃபரன்ஸ் ஆகுறது. சோ அதுக்கேத்த மாதிரி பிரைஸும் வேரி ஆகும். அதுக்கேத்த மாதிரி பிரைஸும் வேரி ஆகும்.